வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கைபேசியில் உலகம். மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் கர்ணன் சிறந்தவனா இல்ல பாண்டவர்கள் சிறந்தவர்களா அப்படிங்கிற டிபேட் எப்பவுமே போயிட்டு இருக்கும். பாண்டவர்களை பிடிக்கிறவங்களுக்கு கர்ணனை பிடிக்காது, கர்ணன் மேல பிரியம் இருக்கவங்களுக்கு பாண்டவர்களை பிடிக்காது. பாண்டவர்கள் தர்மத்தின் வழி நடப்பவர்கள், அவங்க தான் பெஸ்ட்னு சொல்றவங்க சில பேர் இருக்காங்க. துரியோதனன் மாதிரி ஒரு அதர்மி கூட நின்னா கூட கர்ணன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்றவங்களும் சில பேர் இருக்காங்க. எதை எப்படியோ தான தர்மத்தில் சிறந்தவன் யார் அப்படின்ற கேள்வி உங்ககிட்ட கேட்டா நம்ம எல்லாருமே கண்ணை முடிக்கிட்டு கர்ணனோட பேரை தான் சொல்லுவோம். இதே சந்தேகம் பாண்டவர்களுக்கு வந்தபோது கிருஷ்ணர் ஒரு குட்டி நிகழ்ச்சி மூலமா தான தர்மத்தில் யார் சிறந்தவங்க அப்படிங்கறத பாண்டவர்களுக்கு உணர்த்திருப்பாரு. அந்த கதையை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஒரு முறை அஸ்தினாபுரத்துக்கு கிருஷ்ணர் வராரு. அவருடைய காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் பாண்டவர்களை பார்க்கறதுக்காக போறாரு. வாசல்ல இருந்தபடியே யுதிஷ்டர் கிருஷ்ணரை வரவேற்கிறாரு. வாங்கன்னு அவர் வாய் நிறைய கூப்பிட்டாலும் அவர் முகம் வந்து ரொம்ப வாடி போயிருக்கிறத கிருஷ்ணர் பாக்குறாரு. உள்ள வந்தவர் தர்மரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ என்னவோ மாதிரி இருக்கிறாயே, உனக்கு என்ன ஆச்சு, உடலுக்கு எதுவும் உபாதையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு தர்மர் சொல்றாரு, இல்ல கிருஷ்ணா, நைட்டு நான் சரியா தூங்கல, அதனாலதான் வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. மனசுல நிம்மதி இல்லைனா தான் தூக்கம் வராது, உன் மனசு அமைதி இல்லாம இருக்கா, அந்த மாதிரி எதுவும் அசம்பாவிதம் அஸ்தினாபுரத்துல நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேக்குறாரு. அசம்பாவிதம்லாம் எதுவும் நடக்கல கண்ணா, ஆனா ஒரு விஷயத்த பத்தி நான் யோசிச்சு, அந்த விஷயம் என் தூக்கத்தையே கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் சொல்றாரு. மனம் வேதனைப்படுற எந்த விஷயமா இருந்தாலும் அதை நம்ம யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கணும், அப்படி பகிர்ந்துக்கலனா அது நம்ம உள்ளத்தை அரித்து அரித்து பெரும் துன்பத்தை வர வச்சிடும். அதனால எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட சொல்லு, அந்த பிரச்சனையை நான் தீர்க்க முடியுதா அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. தர்மர் ஒரு சின்ன தயக்கத்துக்கு பிறகு, பாண்டவர்களாகிய நாங்கள் நல்லவர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர், அதுல என்ன சந்தேகம், நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால தானே நான் உங்களோட இருக்கேன், உங்களுடைய அருங்குணங்களை நான் அடுக்கிக்கிட்டே போலாம், எது வந்தாலும் நீங்க நீதியோட பக்கம் தான் நிற்பீங்க, நல்லவர்களுக்கு உதவுவீங்க, எளியவர்களை பார்த்தா இறங்குவீங்க, உங்க ஐயவரோட நற்குணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம், அத்தனையும் ஒருங்கே பெற்றவனா நீ இருக்கும்போது உன்னுடைய தலைமையில இருக்க உன் தம்பிமார்களும் அப்படித்தானே இருப்பாங்க, நீ நல்லவங்க அப்படிங்கிறதுல உனக்கு என்ன சந்தேகம் தர்மா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்கிறாரு. சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், தான தர்மத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் கிருஷ்ணர் கேட்கிறாரு. அதையும் நீங்க செஞ்சுட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்படின்னா கொடைக்கு சிறந்தவன் கர்ணன் இந்த உலகமே பாராட்டதே, அவனை விட நாங்க எந்த விதத்துல குறைஞ்சு போனோம், இந்த எண்ணம் தான் இரவெல்லாம் என்ன தூங்க விடாம செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு. கிருஷ்ணருக்கு ஒரு சிரிப்பு, தர்மரோட முகத்தையே அவர் உத்து பாக்குறாரு. சரி வா, என்னோட உன் தம்பிகளையும் கூட்டிட்டு வா, உன் சந்தேகத்துக்கு நான் உனக்கு விடை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. கிருஷ்ணர் முன்னாடி போக பாண்டவர்கள் அவரை பின்தொடர்ந்து போறாங்க. அஸ்தினாபுரத்தோட எல்லையை தாண்டி ஒரு இடத்துக்கு போயிட்டு எல்லாரையும் நிக்க சொல்றாரு. கிருஷ்ணர் தன்னுடைய வலக்கரத்தை உயர்த்த ரெண்டு குன்றுகள் அந்த இடத்துல தோன்றுது. அதுல ஒன்று தங்க குன்று, இன்னொன்னு வெள்ளி குன்று. உங்க ஐவருக்கும் ஒரு சின்ன பரீட்சை நான் வைக்க போறேன், நீயும் உன் தம்பிகளும் சேர்ந்து இந்த ரெண்டு குன்றுகளையும் தானமா கொடுக்க வேணும். நீங்க இந்த குன்றுகளை யாருக்கு வேணா கொடுக்கலாம், ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, இன்று மாலைக்குள் இதை நீங்க கொடுத்துடணும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா கர்ணனை விட நீங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன், இந்த உலகுக்கும் நான் அதை எடுத்து சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. தர்மர் தன்னுடைய தம்பிகளை பாக்குறாரு. வலுவில் சிறந்த பீமனையும் வில்லில் சிறந்த அர்ஜுனனையும் நகுலனையும் சகாதேவனையும் களமிறக்கிறாரு. அந்த பக்கம் வரவங்க போறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தங்க குன்றையும் வெள்ளி குன்றையும் அவங்க வெட்டி வெட்டி கொடுக்குறாங்க. ஆனாலும் மாலை நெருங்கிட்டே இருக்கு, அந்த குண்டுல பாதி கூட தீராம அப்படியே இருக்கு. தர்மருக்கு ஒரே கவலை, வேதனையோட கிருஷ்ணர் முகத்தை பாக்குறாரு. இது இன்னுமே தீரலையே பகவானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அங்க இருக்க ஒரு வழிபோக்கரை கூப்பிட்டு கர்ணனை போய் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. கர்ணனை கூப்பிட ஆட்கள் பறக்குறாங்க. கர்ணனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். கர்ணா, இவை இரண்டுமே அபூர்வ குன்றுகள், இன்று மாலைக்குள்ள இவற்றை நீ யாருக்காவது தானமா கொடுக்கணும், மாலை ஆகிடுச்சுன்னா இதோடைய மகிமை போயிடும், உன்னால இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேக்குறாரு. கர்ணர் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாரு. கொஞ்ச தூரத்துல ஒரு வயசான விவசாயி வர்றத கர்ணன் பாக்குறான். ஓடி போய் அவருடைய கையை பிடிச்சிட்டு எழுத்துட்டு வரான். ஐயா, நான் மகிழ்ச்சியோடு கொடுப்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்பீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கர்ண மகாராஜாவே கேக்குறாரு, அது சாதாரணமானதாகவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயியும் தலையசைக்கிறாரு. ஐயா, இந்த குன்றுல ஒன்று தங்க குன்று, இன்னொன்னு வெள்ளி குன்று, இது ரெண்டையும் நான் உங்களுக்கு தானமா கொடுக்குறேன், இதை நீங்க மகிழ்ச்சியோட ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் அந்த விவசாயி கிட்ட சொல்றாரு. விவசாயியும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த ரெண்டு குன்றையும் தனக்கு சொந்தமானதாக்கிட்டு போறாரு. கிருஷ்ணர் இப்ப தர்மரை பாக்குறாரு. அவருடைய பார்வையிலேயே புரியுது, கர்ணனை ஏன் தானத்தில் சிறந்தவன் அப்படின்னு நான் சொன்னது இப்ப உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்றாரு. தர்மர் தன்னுடைய தலையை கீழே தொங்க போட்டிருக்கிறாரு. மனமுவந்து கொடுக்கறதுல வாரி வழங்குறதுல கர்ணனுக்கு இணை யாருமே இல்லை. தர்மமோ தானமோ ரெண்டையும் நம்ம மனமுவர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு உணர்த்திய சம்பவம் தான் இது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் அப்படிங்கிற பழமொழியும் இங்க இருக்கதான் செய்யுது. தகுதிக்கு மீறி தானமும் தர்மமும் செஞ்சுட்டு பின் தானம் செய்ய
செய்யற நிலையையும் இழந்து அவனுக்கே உதவி செய்ய ஆள் இல்லாம அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து இருக்கவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, கர்ணனை மாதிரி மனம் வந்து தங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் தானமா கொடுத்துடணுமா, இல்ல தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமுமா? இதுல உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்கலாம் யார் யாரு என்னென்ன சொல்றீங்க அப்படின்றத. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.